நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷ்வா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ சண்டே ஜாம் நிகழ்ச்சி. இந்த நாளின் புதிய சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்களும் ரொம்ப ஆசையாக இருக்கிறீங்க, இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்ள போகிறேங்கிற ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி ஸ்பெஷலான நிகழ்ச்சி. இந்த மாதம் நம்ம என்ன கான்செப்டில் பார்த்துட்ருக்குறோம்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். இப்படி தானே? கரெக்டாக? ஆமாம். ஏன் ஆண்டு ஊழியம் செய்யணும்? ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கான்செப்டில் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளில் ஒன்று, ஆண்டவர் சொன்னார், நீ போய் சகல ஜாதியையும் சீசராக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆண்டவருக்கு நிறைய கட்டளை கொடுத்தார்ல, அதில் முக்கியமான கட்டளை ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது தான். ஆண்டவர் ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய ஊழியக்காரர்களை அவர் விசேஷமாக கேர் பண்ணுறாரு. ஊழியக்காரர்களின் நன்மையை விரும்புகிற ஆண்டவர் சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் கைகளை குப்பி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? இல்லை கையை குப்புங்க, கண்ணை மூடுங்க, இன்னும் சொல்லச்சல குடியேச்சிடணும். ஓகேயா? இறக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி. இன்றைய சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக என்னோடு பேசும் ஊழியம் செய்வது நீர் கொடுத்த கட்டளை. உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும், புரிந்து கொள்ள என் இதயத்தை திறந்திருளும். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அழகாக ஜபமேட்டு, வெரி குட். நான் சொல்கிறேன்ல, நான் சொல்லச்சில்ல என் கூட சொல்கிறீங்க, உங்கள் உதடுகளில் உள்ளத்திலிருந்து சொல்லணும். இந்த நிகழ்ச்சி உண்மையாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா, நிகழ்ச்சி சொன்ன காரியங்கள் உண்மையாக நிச்சயவீங்கன்னா, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் தானா? ஓகே, இன்றைக்கி முதன் முதலாக என்ன படிக்க போகிறோம்? அழகான பாட்டு படிக்க போகிறோம். பாட்டு கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஆசை, அப்படி தானே? ஆசையா இல்லையா? ஆ, இன்றைக்கும் நம்ம இந்த வருட விபிஎஸ் பாட்டுகளில் ஒரு பாட்டை படிக்க போகிறோம். இது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு விபிஎஸ் பாட்டு, குட்டி பாட்டு. இந்த பாட்டை இங்கே கற்றுக்கொள்ள உங்களுக்கு சொல்லித்தரேன். யார் வரா தெரியுமா? ஷைலாக்கா வராங்க. ஷைலாக்கா வெல்கம் பண்ணிடுவோமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம். என்ன, இன்னைக்கு என் கூட இன்னொரு அக்கா பாட்டு படிக்க வந்திருக்காங்க. அந்த அக்கா பேர் ஜெமிமா. நாங்கள் நெருவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லித்தரோம். கேட்கீங்களா? ஓகே, ரெடியா எல்லாரும்? அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான், அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான், சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பு பெரியது, சினமடையாது தீங்கு செய்யாது, சினமடையாது தீங்கு செய்யாது. அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான்,
அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். என்ன குட்டீஸ், பாட்டு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இதில் என்ன சொல்லியிருக்கேன், அந்த பாட்டில் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்கன்னா அன்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம உள்ளத்தில் அன்பு இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், மற்றவங்களுக்கு தீங்கு செய்யுங்கிற எண்ணம் நம்மளுக்கு வராது. அப்படி தானே குட்டீஸ்? அந்த அன்பு வந்து ஏசப்பா அந்த உலகத்திலே அன்பு தான் பெரியதுன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லார்ட்டையும் எப்படி இருக்கணும், அன்புள்ளவங்களாக இருக்கணும். அப்படின்னா தான் ஏசப்பாக்கு என்ன செய்யும், நம்மளை ரொம்ப பிடிக்கும். சரியா குட்டீஸ்? இப்போ நம்ம பாட்டு அக்கா ஒரு 2 lines ஃபஸ்ட்டு படிக்கிறேன், அப்புறம் நீங்கள் சேர்ந்து படிங்க, ஓகேயா? அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான், அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். ஓகே குட்டீஸ், இப்போ நீங்கள் அந்த 2 lines படிக்கிறீங்களா? ஓகே குட்டீஸ், அடுத்த 2 lines படிக்கலாமா? சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பு பெரியது, சினமடையாது தீங்கு செய்யாது, சினமடையாது தீங்கு செய்யாது. சரியா, இந்த லைனை நீங்க படிச்சு பாக்கீங்களா? அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான், அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். அவ்வளோதான் பாட்டு குடிஸ், ஈஸியாக இருந்ததா உங்களுக்கு? சரி, இப்போ அக்கா ஒரு டைம் எல்லாத்தையும் சேர்ந்து படிக்கிறோம், அதுக்கப்புறம் ஆக்ஷன் பார்க்கலாம், ஓகேயா? அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான், அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பு பெரியது, சினமடையாது தீங்கு செய்யாது, சினமடையாது தீங்கு செய்யாது. அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான், அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். ஓகே சூப்பராக எங்களோட சேர்ந்து படிச்சிட்டிங்களே, இன்னும் ஆக்ஷன் பார்க்கலாமா குட்டீஸ்? அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான், அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பு பெரியது, சினமடையாது தீங்கு செய்யாது, சினமடையாது தீங்கு செய்யாது. அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான், அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். ஓகே, எப்படி இருந்தது ஆக்ஷன், சூப்பராக இருந்ததா? எல்லாரும் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இன்னொரு டைம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்க, ஓகேயா? அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான், அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பு பெரியது, சினமடையாது தீங்கு செய்யாது, சினமடையாது தீங்கு செய்யாது. அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான், அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். ஓகே குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக எங்களோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணீங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே பாய். ஹேலக்கா, பாட்டு சூப்பராக சொல்லி கொடுத்தாங்களா? ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அழகாக போட்டாங்கல்ல, நீங்களும் அவங்க சின்னபடியாக அழகாக ஆக்ஷன் போட்டீங்க. வெரி குட் பிள்ளைகள். பாட்டு, வசனம், கதைகள் இது எல்லாமே நேர போக்கடி கிடையாது. அது மூலமாக கர்த்தர் நிச்சயமாக அவங்க பேசுவார், பேசாமல் இருக்கவே மாட்டார். ஒன்று தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையாக திரும்பவே திரும்பாது, அது வேலை செய்யிட்டு தான் திரும்பும். ஆண்டவங்கிட்ட பேசும் பொழுது, உன்கிட்ட உள்ளத்தில் சொல்லும் பொழுது,
உடனடியே நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன்னு சொல்லி கீழ்ப்பிடிச்சிடணும். கீழ்ப்பிடிஞ்சினா உனக்கு ஆசீர்வாதம். ஓகேயா, பாட்டு பாடி முடித்தாச்சு. அடுத்தால என்ன படிக்க போகிறோம்? வசனம் படிக்க போகிறோம். மிக மிக முக்கியமான பகுதி பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை நம்ம மனப்பாடமாக படிக்க போகிறோம். இன்றைக்கி வசனம் சொல்லி கொடுக்கறதுக்கு யார் வராங்க தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி புதுசாக அக்கா வராங்க. யார் தெரியுமா? நம்ம டெய்ஸி அக்கா. டெய்ஸி அக்கா வெல்கம் பண்ணிடுவோமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சா? சரி, நம்ம இன்னைக்கு ஒரு வசனம் படிப்போமா? வசனம் படிக்க ரொம்ப பிடிக்குமா? சரி வாங்க, நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். ஓகேவா? வாங்க. சரி, நம்ம வசனம் படிக்கலாமா? அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். மார்க்கு 16:15. சரி, இப்போ நாம் நான் சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லுதீங்களா? வாங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். மார்க்கு 16:15. சரி, இப்போ நம்ம மறுபடி படிக்கலாமா? அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். மார்க்கு 16:15. ஓகேவா? சரி, இப்போ என் கூட சேர்ந்தெல்லாம் சொல்லுதீங்களா? வாங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். மார்க்கு 16:15. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? வெரி குட், நல்லா செலுத்தீங்க. பாய். டெய்ஸிக்கா அழகாக வசனம் கொடுத்தாங்கல்ல, பரவாயில்ல, படிச்சிட்டிங்களா? அதுக்குன்னு சொல்லி வைக்கிறேன், வசனத்தை அன்னன்னைக்கு கேட்ட அப்படி விட்டுறக்கூடாது. அதை நோட்டில் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணதை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். நீ நிறைய வசனம் படித்தேன்னா உனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வசனங்கள் என்றைக்குமே நமக்கு ஒரு பெரிய தெம்பு கொடுக்கும். ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை, அது பைபிள்லேருந்து எடுக்கப்பட்டது. நீ மற்ற காரியங்கள், மற்ற ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுற, ஆனால் ஆண்டவர் வசனத்தை அதிகமாக மனப்பாடம் பண்ண பண்ண உனக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அடுத்த செக்ஷன் என்னது? கரெக்ட், நீங்கள் ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு பைபிள் கதை. இன்றைக்கி பைபிள் கதையை சொல்ல யார் வரப்பாங்க தெரியுமா? நம்ம ரஜினா அக்கா. ரஜினா அக்கா வெல்கம் பண்ணிடுவோமா. ஹாய் செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கதைனா எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படிதானே? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன கதை அக்கா சொல்ல போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிங்களா? என்ன கதை அப்படின்னா, பைபிள்லேருந்து அக்கா ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதைனு பார்க்கலாமா? ஏசப்பா எல்லா ஊர்லேயும் போய் அற்புதம் செஞ்சாங்க அப்படிதானே? எல்லா ஊர்லேயும் காணா ஊரில் அற்புதம் செஞ்சாங்க. அப்புறம் கண்ணு தெரியவங்களுக்கு கண்ணு தெரிய வச்சாங்க. நடக்க முடியாதவங்களே என்ன செஞ்சாங்க? ஏசப்பா நடக்க வச்சாங்க அப்படிதானே? அதே போல் தான் ஏசப்பா எல்லா பக்கம் அற்புதம் செஞ்சுட்டு போய் ஒரு ஊருக்கு போனாங்க. ஏசப்பா அந்த ஊரில் ஒரு அக்கா என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய கிணறுல அதில் உட்காந்துருந்தாங்களாம். அப்போ ஏசப்பா அந்த அக்காவை பார்த்தாங்களாம். பார்த்துட்டு போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த அக்கா கிட்ட ஏசப்பா நிறைய காரியங்களை சொன்னாங்களாம். அப்போது அந்த அக்காவுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஐயோ இவர் இப்படிலாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏசப்பாவை நான் என்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதேன்னு சொல்லி ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்களாம். ஆனால் அந்த அக்கா இதுக்கு முன்னாடி பைபிள் வச்சாங்களா? இல்லை அப்படிதானே? யாரும் சொன்னாங்களா ஏசப்பத்து இப்படி அப்படின்னு? சொல்லவே இல்லை அப்படிதானே? ஏசப்பா சொன்ன உடனே என்னோட சொந்த ரட்சகராக என்ன செஞ்சாங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அக்கா ஏற்றுக்கிட்டனே சரி நம்ம மட்டும் ஏற்றுக்கிட்டோம், மற்றவங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த கிணச்சியில் இருக்கலை. என்ன பண்ணாங்க தெரியுமா? வேகமாக ஓடினாங்க. ஓடி அந்த ஊரில் இருந்து எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஏ இங்கே பாருங்கள், நாங்கள் ஒருத்தங்களை என்ன செஞ்சேன் பார்த்தேன், அவங்களை அவர் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி தந்தாரு, அவளை நீங்களும் பார்க்க வாங்க, நான் என்னோட சொந்த ரசகரை ஏத்துக்கிட்டேன், வாங்க எல்லாரும் போய் பார்ப்பேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா கூட்டு போனாங்க. அந்த ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணாங்க, இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு போய் பார்க்கறதுக்கு போனாங்க. அதே போலதான் நம்மளும் என்ன பண்ணணும், நான் மட்டும் நம்ம மட்டும் பைபிள் வாசிக்கோ, நம்ம மட்டும் ப்ரேயர் பண்ணணும் அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு ஏசப்ப பத்தி என்ன செய்யணும் செல்ல குட்டி சொல்லணும் அப்படிதானே? ஏசப்ப எனக்கு இப்படி பண்ணாங்க, எனக்கு ஏசப்ப இப்படி அற்புதம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில என்ன குட்டி குட்டியா நடந்திருக்கும் அப்படிதானே?
அந்த அனுபவத்தெல்லாம் என்ன செய்யணும், எனக்கு ரிசப்ஷன்லாம் தந்தாங்க, நான் எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி மற்றவங்க கிட்ட நீங்களும் சொல்லணும். சொல்லுவீங்களா செல்ல குட்டீஸ்? ஓகே செல்ல குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இதே போல் என்ன பண்ணணும், நீங்களும் என்ன செய்யணும், எஸ்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லணும். சரியா, நானும் அக்காவும் சொல்ல போகிறேன், என் கூட நீங்களும் வரீங்களா? இதுமாதிரி என்ன செய்யணும், எஸ்ஸை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லிடணும். பாய் செல்ல குட்டீஸ், அடுத்த வாரம் இன்னொரு கதையில் உங்களை மீட் பண்ணேன். பாய் ரஜினாக்கா. என்ன அதாவது கச்சனாங்க பார்த்தியா, ஒரு சமாரியஸ்திரி மூலமாக ஒரு அம்மா தான். அந்த சமாரியஸ்திரிக்கு முன்னப்பின் இயேசுவை தெரியாதுல்ல, அப்போ தான் கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டுட்டு நான் போய் ஆயத்தம் பண்ணி ஜபம் பண்ணி பெரிய ஆளான பிறகு ஏதாச்சும் சொன்னாங்களா? கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷமே ஓடி போனாங்க. கவனிச்சிங்களா, நடந்து கூட போகல, ஓடி போய் அவங்க ஊரில் சொன்னாங்க, நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் கிறிஸ்தவனா வந்து பாருங்க. சவால் விட்டாங்க, ஊரே திரண்டு வந்தது. ஒரு முறை ஊரை முழுவதுமே சந்திக்க முடியாத அவங்களுக்கு ஒரு சகோதரி மூலமாக, ஒரு அக்கா மூலமாக, ஒரு சமாரியஸ்திரி மூலமாக முழு ஊர் சந்திக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய ஒரு காரியம், ஒரு நபர் மூலமாக முழு ஊர் சந்திக்கப்படும். அந்த ஒரு நபராக நீ இருக்கலாமே. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கதையை பார்க்க போகிறோம். அடுத்த கதையை சொல்கிறதுக்கு நம்ம கிறிஸ்டோஃபர் அண்ணா வராங்க. கிறிஸ்டோஃபர் அண்ணா தெரியும் தானே உங்களுக்கு? கிறிஸ்டோஃபர் அண்ணா கதை பிடிக்கும்ல? கிறிஸ்டோஃபர் அண்ணா கதை சொல்கிறதுக்கு அவங்கள வெல்கம் பண்ணிடுவோமா? ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ரைட், இப்போ நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். சரியா, அந்த காலத்தில் அயர்லாந்து தேசத்துலேருந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு அம்மா ஊழியத்துக்காக புறப்பட்டு வந்தாங்க. அந்த அம்மா பேர் என்ன தெரியுமா? எமி கார்மைக்கல். எமி கார்மைக்கல் அம்மா. சரியா, எமி கார்மைக்கல் அம்மா வந்து அயர்லாந்து தேசத்துலேருந்து நம்ம இந்தியாவுக்காக மிஷினரியாக அந்த காலத்தில் புறப்பட்டு இங்கே வந்து இங்கே உள்ள ஏழை மக்கள் மத்தியில், சோகமில்லாதவங்க மத்தியில், அவங்களுக்கெல்லாம் நல்ல உணவுக்காக, நம்மெல்லாம் நல்ல ட்ரெஸ் போடுறதுக்கு, நமக்கு நல்ல படிப்பறிவு தர்றதுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு அங்கேருந்து இங்கே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் ஒரு ஒரு பெண் பிள்ளையை கோயிலில் கொண்டு விட்டுருவாங்களாம். அந்த அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பெண் பிள்ளைகள் அங்கேருந்து தான் வளரும். சரியா, அப்படி வளரும்போது அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடுக்காக அந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டமாக வளர்ந்துக்கிட்டு வரையில் நிறைய பிள்ளைகள் பாவத்துக்காக அப்படி தவறான வழிகளெல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சரியா, அப்படி இருக்கும்போது இந்த எமி கார்மிக்கம்லம்மா இந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டு, இதெல்லாம் நம்ம ஏதாவது பண்ணணுமே, ஏசப்பா நம்மகிட்ட கணக்கு கேட்பாங்களே அப்படின்னு நினச்சி இந்த பெண் பிள்ளைகளுக்காக இந்த எமி கார்மிக்கம்லம்மா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் பக்கத்தில் டோனாவூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து அவங்க தன்னுடைய ஊழியத்தை மையமாக வச்சு ஆரம்பித்தாங்க. அங்கே ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது. யாரெல்லாம் போயிருக்கா அந்த ஸ்கூலுக்கு, பார்த்துருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். பழைய காலத்து ஸ்கூலு, பெரிய ஸ்கூலு, நிறைய அங்கே மிஷினரி பிள்ளைகள்லாம் படிப்பாங்க. ஃபுல்லாக எல்லா இந்தியாவில் எல்லா இடங்களில் உள்ள பிள்ளைகளும் அங்கே வந்து படிச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி பெரிய நிறுவனத்தை உருவாக்கி அவங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்மளுக்காக நிறையா சேவைகள் செஞ்சு நல்ல படிப்பறிவை கொடுத்து, இந்த நம்மளை மாதிரி மக்களெல்லாம் இப்படி ஃபாரின்லேருந்து வந்தவங்க தான் நிறைய பேர். அந்த காலத்தில் மிஷினரி மக்கள் நம்மளை இந்த அளவுக்கு உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போது இதே மாதிரி ஒரு எமி கார்மிக்கல் அம்மாவால் இத்தனை லட்சம் மக்களை இந்த நேரத்தில் உருவாக்க முடிஞ்சுது அப்படின்னா, ஒன்னாலையும் என்னாலேயும் எத்தனை பேரை உருவாக்க முடியும்? நீனும் நானும் அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கோமா? ஏசப்பா நம்மகிட்ட கணக்கு கேட்பாங்கள்ல, நம்ம அப்பா ஏதாவது செய்யணும்ல, நீ உன் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பாவை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறியா? அந்த பிள்ளைகளுக்கு உன்னால் முடிஞ்ச நன்மைகளை செஞ்சுருக்கிறியா? இப்படி நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்மளும் மற்றவங்களுக்கு செய்யணும். நம்மளுடைய நடக்கையை பார்த்து நீ பொய் சொல்லாமல் இருக்கிறது, நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, அடுத்தவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்து உன் மூலியமாகவும் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏசப்பாக்கிட்ட வரணும். சரியா, அதே மாதிரி உன் வாழ்க்கையை மாற்றுவியா, ஏசப்பா உனக்கு உதவி செய்வாங்க. ஓகேவா? பாய், நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். கிறிஸ்டோஃபர் கதை சூப்பராக சொன்னாங்களா, ரொம்ப பிடிச்சிருந்ததா பார்த்தியா? தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. என்ன ஊர்? டோனாவூர். யாரால் உருவாக்கப்பட்டது? ஏமி கார்மிக்கல் ஒரு அம்மாவனால் அநேக மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டது. பாவத்துக்கு தள்ளப்பட்ட, பாவத்தில் விரட்டி விடப்பட்ட, பெற்றோராலே பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்ட அநேக பெண் குழந்தைகள் மீட்கும்படியாக ஒரு அம்மா தாயாக வந்தாங்க. எந்த ஊருக்காரங்க? அயர்லாந்துக்காரங்க. அயர்லாந்துலேருந்து ஒரு அம்மா நமக்காக வந்து நம்முடைய பிள்ளைகள் அநேகரை, அழிந்து போகிற பாவத்தில் விழுகிற பச்சை இளம் குழந்தைகளை
மீட்டெடுத்தாங்க. அந்த அம்மா வந்து இவ்வளோ செய்யும் பொழுது நீங்கள் எவ்வளோ செய்யலாம், நம்ம எவ்வளோ செய்யலாம். குட்டி தம்பி குட்டி தங்கச்சி, ஏமி கார்மிக்கல் அம்மா போல் நீ இவ்வளோ செய்வியா? இந்த கதை சும்மா நேரப்போக்குறிய சொல்லலை, ஏமி கார்மிக்கல் மூலமாக ஆண்டவன்கிட்ட பேசுகிறாங்க. ஏசப்பா, நானும் அந்த அம்மாவை போல் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற கஷ்டப்படுகிற அநேக பிள்ளைகளுக்கு ஒரு கலைஞர் எவ்வளோக்காக மாறுவேன்னு சொல்லி திருமணம் எடுப்பியா? வெரி குட் குட்டி பிள்ளைகளா, நம்ம அடுத்த என்ன பார்க்க போகிறோம், ஒரு அழகான உங்களுக்கு பிடித்த ஒரு ஆக்டிவிட்டி செக்ஷன். ஆக்டிவிட்டி செக்ஷனுக்கு யாரை கூப்பிடலாம், நம்ம கிறிஸ்டோபர் நிறைய கூப்பிடுறோமே. தம்பி, இந்த விளக்கு எரிஞ்சிட்ருக்குல்ல? ஆமாண்ணே. இந்த விளக்கை நீ இப்போ வச்சுருக்கனால எல்லாருக்கும் லைட் தெரியுது. ஆமாம். நீ பேசாமல் வீட்டுக்குள்ள வந்து பத்திரம் ஒரு இடத்துல ஒழிச்சுட்டானே, அந்த ரூம்குள்ளே எரிஞ்சிட்டு தானே இருக்கும், எரிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ இதை நான் மூடி வைக்கிறேன், என்னன்னு பார்க்குறியா? எரிய தானே செய்யும், அப்படியே அந்த அந்த செம்புக்குள்ள அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியா? ஆ, பாரு இப்போ என்ன செய்யும், எரிஞ்சிட்டு இருக்கும் உள்ள. ஏன்னா சூடுண்ணே, ஏன்னா அணைஞ்சு போச்சுண்ணே. ஏனே, நீ பைபிள் படிக்க மாட்டியா? பைபிள் என்ன போட்டு சொல்லியிருக்கானே, விளக்கை கொளுத்தி மரக்காலையில் மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆமாம், ஒரு வசனம் இருக்குன்னு. ஆமாம், மூடி வச்சுன்னா அப்படி தான் போயிடும். ஓ, ஏக்கு தெரியுமா, இன்றைக்கி ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, வெளியே வந்து இயேசு சொல்ல மாட்டாங்க, இயேசு அறிவிக்க மாட்டாங்க, தான் வீட்டுக்குள்ளேயே விளை எரிஞ்சிட்ருக்கான்னு போகணும்னு நினைப்போம், விளக்கு அணைஞ்சு போயிடும். ஆண்டவரை மற்றவங்க சொல்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னும் விசுவாசம் வளரும். நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கணும் கட்டாயம். இந்த மாதிரி மூடி வச்சா பிரயோஜனம் இல்லை. ஓகேயா? அவன் பை சொல்லிடுமா? பை. கிறிஸ்டோபர் என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, செம்பு வச்சு மூணுங்களேன் எரியும்னு சொன்னாங்க. எரியுமா? மூடி பார்த்தாங்களே என்னாச்சு, அணைஞ்சு போச்சுல. பைபிளே போட்டிருக்கல மரக்காலில் மூடக்கூடாதுன்னு சொல்லி, மூடி வச்சா என்ன ஆகும், அணைஞ்சு போகும், நம்முடைய விசுவாச வாழ்க்கை குந்தி போகும், ஆண்டவர் மேலே வைத்த அன்பே நமக்கு இல்லாமல் போகும். அநேகருக்கு ஒளி கொடுக்கும்படியாக நம்ம உயர்ந்து வரணும், மூடி வைக்கக்கூடாது. ஓகேயா? நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி மூலமாக அந்த காரியத்தை கற்றுக்கொட்டிருப்பீங்க. ஆக்டிவிட்டி பார்த்துட்டு சும்மா ஜாலியாக விட்டக்கூடாது, அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்த முயற்சி பண்ணணும். கடைசியாக இந்த செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எல்லாரும் பங்கு பெறுகிற ஒரு கேள்வி பதில் நேரம். கேள்வி பதில் நேரம்னாலே நீங்கள் அலர்ட் ஆகிடுவீங்கள, அது வரைக்கும் அப்படி சார்ஜ் உட்காந்துருந்தா கூட இப்போ டக்குன்னு மொபைல் எடுத்து உட்காந்து என்ன கேள்வி அப்படின்னு எடுத்து வச்சுருக்கீங்க, வச்சுருக்கீங்களா மொபைலில்? கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. ஏமி கார்மைக்கேல் அம்மா எந்த நாட்டை சேர்ந்தவங்க? ஏமி கார்மைக்கேல் அம்மா எந்த நாட்டை சேர்ந்தவங்க? கண்டுபிடிச்சிங்களா? வெரி குட், சூப்பர் பிள்ளைங்க, சூப்பர் பிள்ளைங்க. டக்குன்னு எடுங்க, மொபைல் எடுங்க, அந்த பேரை டைப் பண்ணிங்க, கிலோ நம்பர் தெரியுது பாருங்க, தெரியுதா? இந்த நம்பருக்கு உடனடியே எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ண உடனே இங்கே அந்த மெசேஜ் பதில் வரும், அதை நாங்கள் எடுத்து ஒரு நோட் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவோம். உங்களுக்கு சூப்பர் பரிசு காத்துட்ருக்குது, மறந்து போகாதீங்க. இன்றைய கேள்வி, ஏமி கார்மைக்கேல் அம்மாவுடைய சொந்த ஊர் எது, சொந்த நாடு எது, கண்டுபிடிச்சிங்கன்னா உடனடியாக பதில் கொடுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். நம்ம இந்த நாளுடைய கடைசி செக்ஷன் வந்துட்டோம். கடைசி செக்ஷன் வந்து அதில் போயிட வேண்டியதானா? ஆண்டு நன்றி சொத்துணும்ல, ஆண்டு வழி நேரம் கூட இருந்து நமக்கு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்தார்ல, ஆண்டு நன்றி செலுத்துவோமா? இல்லை கையை கூப்பி கண்களையும் மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? மகா இறக்கமுள்ள ஆண்டவரே, இன்றைய சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, ஏமி கார்மைக்கேல் அம்மாவைப் போல, சமாரியா ஸ்திரியைப் போல, அந்த ஒரே ஒரு சகோதரி மூலமாக அநேக தொடப்பட்டது போல, என்னுடைய வாழ்க்கையும் அநேகருக்கு பயனாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமாம் குட்டி பிள்ளைகளா, ஒரு சமாரியா ஸ்திரி மூலமாக ஒரு ஊரே சந்திக்கப்பட்டது, ஒரு ஏமி கார்மிக்கல் மூலமாக ஒரு ஊரே உருவானது. நீ என்ன உருவாக்க போகிற, நீ எதை சாதிக்க போகிற, தனிநபராக ஆண்டவருக்காக எதை செய்ய போகிற, ஏதாவது செய்தாகணும் தானே? ஓகே, மீண்டும் ஒரு அட்டகாசமான சண்டை ஜாம் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடுபடுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம் பாரம்பரியத்தின் பெருமிதம் இயற்கை வண்ணப்பட்டுகள்.
மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழ்தே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களும் தங்குமே மன மகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகள் செல்வராணி பட்டு ஜவுளி அன்ரெடிமேட்ஸ் ஆலங்குளம் தென்காசி.